அன்னை மீனாட்சியாகும் திகழக்கூடிய பிரசன்னாயி வேண்டும் என்று பார்த்தார். ஓங்காரி என்பார் அவள் ஒரு பின் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகிய ஐவரை பற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே ரீங்காரத்துள்ளே
அதுக்கு பிறகு சந்தித்த மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஆமா சரி, இருக்கட்டும். கண்ணனை காணாமதது நோக்கம் என்ன? கண்ணனை காண வருவதற்கு காரணமே தேவையில்லை. காரணம் தேவையில்லை என்றால் நீ பழமுறை பார்க்க காரணம் தேவையில்லை என்றால் தேவையில்லை என்றால் நீ பழமுறை தாங்கள் பார்க்க வந்திருக்க வேண்டும். தாங்கள் வந்தால் நாரதர் வந்தால் காரணம் இல்லாமல் பதம் பாடுவதும் கிடையாது, தங்களுடைய பாதம் படுவதும் கிடையாது. அதனால நீங்க ஏதாவது காரணம் இல்லாம தோரணம் கட்டுறாங்க. என்னுடைய கழகத்திற்காக உலகமாக சுற்றி வந்திருக்கிறேன், ஆனா இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் தேவையில்லை. அதுதான் கழகத்திற்காக தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது இல்ல பாப்பா, சந்திக்க வந்து உங்களை தான். அப்படி உங்களை சந்திக்க வருகின்ற பொழுது உங்களுக்காகவே சிறப்பான ஒரு கனி ஒன்றை கண்டிருக்கேன். கழகத்துக்காக இல்ல, பார்க்க வர்ற வழியில யதார்த்தமா ஒரு கவி கனி வந்த ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு கழகம், இன்றைக்கு கனி என்ற பெயரிலே ஒரு கழகம். இல்ல உங்கள் கண்ணன் இடத்துல கழகத்தை வைக்க முடியும். ஆதியிலே கொண்டு வந்தீர் ஒரு கனி. ஆமா, அதனால எனக்கு மிஞ்சி அது கோமதி போல இந்த கனி என்று நினைத்து விடாதீர்கள். அது வந்து கழகத்திற்கு காரணமான கனி. இது அப்படி இல்ல, வேற எப்படி? நல்ல எண்ணத்தோடு உங்களுக்காக நான் கொண்டு பாத்துறக்கூடிய கனி. தாங்களுக்கு நல்ல எண்ணம். இந்த கனினால எந்த கழகம் வர போறது இல்லை. உங்களுக்கு நல்ல எண்ணமா? உங்களுக்கு எனக்கு தான். அதாவது நல்ல எண்ணம், அதாவது பஞ்ச புகழ்ச்சி அணி ஒன்று ஒன்று இருக்கு. புகழ்வது போல இகழ்வது, இகழ்வது அது போல நல்லது செய்யறது போல. நீங்க தான் பண்றீங்க. உங்களுக்கு நல்ல எண்ணமா? நல்லது செய்யறது போலயே கெடுக்கிறது இருக்குல்ல. இல்லமா இல்லையா? ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கீங்க? முன்னாடி கடந்த காலத்துக்கு எல்லாம் நீங்க பாடுறது நல்லா பாடுவீங்க, கேட்க முடியாத அளவுக்கு வந்திருக்கும். சொல்லல, இப்ப ரொம்ப மோசம், இப்ப மோசம் வித்தியாசம் இருக்கு. இப்பொழுது எவ்வளவோ தங்களுடைய பாடலிலே அதீதமான இல்ல காரணம் சிறப்பு, அதை மேலும் மெருகட்டிருக்கீங்க. கேட்பதற்கு மிகவும் இனிமையாக உங்க பாட்டை கேட்டுதான் சத்தியமா நான் எந்திரிச்சேன். இது ஊர்ல பிரச்சனையா? ஏங்க நீங்க ஏங்க அப்படியே யோசிக்கிறீங்க? சரிமா, சிந்தனைகள் எப்பொழுதும் மேம்படி. இப்ப நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வஞ்ச புகழ்ச்சி அப்படியே இல்லையா? சத்தியமா அப்படி நினைக்கிறேன். அதே மாதிரிதான் உண்மையாகவே சத்தியமா உங்களுக்கு கழக பண்ணதும் வரல. மொட்டையா பாடுறதுக்கும் பாடல்ல ஒரு சில இடங்கள்ல கமகம், அதுக்கு தேவையான இடங்களை வச்சு பாடுறதும் இருக்குல்ல. அதாவது முன்னாடி கீழே வரங்கிற மேடைகளை சொல்லணுங்கிறதுக்காக இல்ல, முன்னாடி உங்க பாட்டு மொட்டையா இருக்கும். இப்போ அப்படி இல்ல இல்லையா? இந்த பாடலுக்கு தேவையான அந்த நெளிவு சுழிவு இதெல்லாம் வர அப்படியே கற்றுக்கொள்வது அந்த. ஆனா தங்களை போட்டு பேசுந்திரம் இந்த நாடகத்துறையில எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நாடகத்துறையில் இருந்தாலும் சரி, ஜெயமாதவனுக்கு மாதிரி நாடகத்துக்கு கூட்டம் கூடுனதா இதுவரை வரலாற்றுலையும் கிடையாது. இனி நிற்கும் மேறி நிற்கும்
ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா.
வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே வாழ
வாயடி வாழகன வளர்ந்து வரும் சந்திரனே வாழ்வடியும் பூமுகத்தில் நீர்வடிய கூடாதா பார்த்து புட்டா பார்த்து புட்டா கெத்த மனோன் தாங்காடா கண்மணியே கண்ணுரங்கு 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 ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரும் வச்ச தின்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரும் வச்ச தின்ன இது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொல்லவில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொல்லவில்லை அம்மா இங்கு ஓட்டை கூரை வீட்டுக்காரை சொந்தமில்லா சும்மா சொல்வதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பிக்கிற மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயோரு தந்தை யாரு கூறம்மா சின்னமணி கால நீ முன்னேறிட்ட போடா சின்னமணி கால நீ முன்னேறிட்ட போடா உள்ளூர் வந்தாச்சு உடக்கதை கடந்தாச்சு நடுவள பாடி இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பு அருமை அன்னார்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம்.